शरदेन्दु सुंदर देखो रुचि चेतसी सामे गिराम देवी अपहृत्य तमस संततम अर्थान अत्यंत अखिलान प्रकाशयतु। प्रकाशित माताएं अनुकार्य गतम अभिंगर्द पातों அது நம்ம अनुकार्य இதுல பாரிமித்யா அலௌகிக அது ஆமா வந்து இதுல புக்கில பாக்குறோமா இன்னைக்கு இதுல பாக்குறோமா? நம்ம வந்து இதுல தான் பார்க்கணும், மெட்டீரியல்ல தான் பார்க்கணும். பட் ஓகே நான் புக்கை வந்து இல்ல இல்ல டிஸ்ப்ளேல போட்டு விடுறேன். நான் அந்த அதுக்கு தான் நான் எடுத்து வச்சேன் ஆமா, புக்கில. மெட்டீரியல் தான் பார்க்கணும். சோ இதுல வந்து பாரிமித்யாத் லௌகிகத்வாத் சாந்தராயதயா ததா அனுகாரியஸ்ய ரத்யாதேஹே உத்போதஹ ந ரஸஹ பவேத் நுட்டு பட்டலொல்லட்டனுடைய மதத்தை நிராசம் பண்ணார். அதுக்கப்புறம் இப்ப வந்து அனுகர்த்திருகதத்வஞ்சாபி அஸ்ய நிரஸ்யதீன்னு ஆரம்பிக்க போறார். சோ அனுகர்த்திருகதம் அப்படிங்கறச்சு அனுகர்த்தா யாரு? அனுகர்த்தானா அத வந்து இமிடேட் பண்ணி காமிக்கிறவன், நடன். சோ ஃபர்ஸ்ட் ஒரே வந்து ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் இந்த ஒரு கொஸ்டின் வந்து போன போன 2019ல ஒரு கொஸ்டின் பேப்பர்ல நான் வந்து அனுகாரியா அபரிமிதகா அலௌகிகா நிர்விக்ன ரசாத் அனுகாரியா யாருன்னா காவ்யே ராமாதி நாயகா அதவா சீதாதி நாயிகா ஏவ அனுகாரியா அதவா அனுகாரியா. உங்களுக்கு யார நம்ம வந்து இமிடேட் பண்ணணுமோ அந்த ஒரிஜினல் கேரக்டர், அந்த கேரக்டர் தான் உங்களுக்கு வந்து அனுகாரியா. ராமாதி அத்தவா சீதா சீதாதி நாயிகா, அந்த அனுகாரியே உங்களுக்கு ரசம் கிடையாது. ஏன்னா அவ அனுபவிக்கிறது அந்த பாவங்களை ஒண்டிதான் அனுபவிக்கிறா, அவளிடத்துல வந்து ரசம் கிடையாது. சரி, ஒரிஜினல் கேரக்டர்ல இல்லாட்டா கூட அத வந்து நடிச்சு காமிக்கிறானோ இல்லையோ ஒருத்தன் ஸ்டேஜ்லயோ, இல்லைன்னா நம்ம வந்து பாடத்துல படிக்கிறோம் அதை விட்டுருவோம். நாட்டியத்து தான் இப்ப வேணும். ஏன்னா அனுகர்த்தாங்கிறது நாட்டியத்துல ஸ்டேஜ்ல உங்களுக்கு டிராமால காண்பிக்க வரான், ஆக்ட் பண்ணி காமிக்கிறவன் அது நட்டகா. ஆமா, சோ அனுகர்த்தாங்கிறது நடகா. அனுகர்த்திருகதத்வஞ்ச அஸ்ய நிரஸ்யதி, இந்த இடத்துல அனுகர்த்தாவனிடத்துலயும் உங்களுக்கு வந்து ரசம் கிடையாதுன்னு ஆரம்பிக்கிறார். இதானீம் பவதா ஜ்ஞாயதே அனுகர்த்திருகதஸ்ய கத ரசஸ்ய கண்டனம். இதானீம் பவதா ஜ்ஞாயதே ரசஹ அனுகர்த்தரி நடே ஜாயதே அர்த்தாத் அனுகரோதி இதி அனுகர்த்தா யஹ அனுகரணம் கரோதி சஹ அனுகர்த்தா அர்த்தாத் நடஹ. சோ நடே ரசஹ ஜாயதே நுட்டு ஸ்ரீசங்குகா நுட்டு ஒரு ஆச்சாரிய அலங்காரிகர் சொல்லியிருக்கிறது. ஓகே, ஆச்சாரியா ஸ்ரீசங்குகா அனுகர்த்தரி ரசஹ ஜாயதே இதி ஸ்வீகரோதி, அவர் எடுத்துக்கிறார். ஏதேஷாம் மதே, இவருடைய மதத்துல என்ன ஆகுறதுன்னா, விபாவ அனுபாவ விபிசாரி இத்தியஸ்ய சூத்திரஸ்ய அர்த்தஹ பவதி விபாவாதீனாம் சம்யோகாத், அவைகளுடைய ஒரு சேர்க்கை. அந்த சேர்க்கை வந்து என்ன சேர்க்கை அது? அர்த்தாது அனுமாப்பிய அனுமாபக சம்பந்தாது. அனுமாபகம்னா எது நமக்கு தெரிவிக்கிறதோ அது விபாவ அனுபவங்கள். அனுமாப்பியம் எதுன்னா அனுமானத்தினால அறியப்படுகின்றது. அனுமானம்ங்கிறச்சு இங்க வந்து கம்ப்ளீட்டா நைய்யாயிக மதத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கே தவிர, ஆனா நைய்யாயிக்கன்னு சொல்லக்கூடிய ஒரு அனுமான பிரமாணம் கிடையாது. இங்க அதை தாண்டி கொஞ்சம் விலட்சணமா இருக்கிறது. சோ அர்த்தாத் அனுமிதிஹி பவதி ரசஸ்ய நிஷ்பத்திஹி அர்த்தாத் அனுமிதிஹி பவதி அஸ்மின் மதே அனுமானத்வாரா அனுகர்த்தரி நடே ரசஹா அனுமீயதே. அனுகர்த்தா ஃபாலோ பண்றவன் எவனோ நடஹா, அந்த ஆக்டர் நடத்துலதான் நமக்கு வந்து ரசத்தை நம்ம அனுமானம் பண்றோம். ஓ, இவனிடத்துல சிங்காரம் இருக்கிறதுனாலதான் அவன் இந்த மாதிரி நடிக்கிறான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம அனுமானம் பண்றோங்கிற. பரஞ்ச இதம் அனுமானம் நையாயிகானாம் அனுமானாத் விலக்ஷணம் வர்த்ததே, இட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் த நியாய அனுமானம். யதா விலக்ஷணேபியா வித்தியாசமா இருக்கக்கூடிய காவிய வியாபாரேபியா ஜாயதே, காவியத்துல இருக்கக்கூடிய பலவிதமான விஷயங்களை வச்சுட்டுதான் நமக்கு வந்து தெரியறது அந்த ரசம்ங்கிறது அனுமாப்பியா. பரந்து அத்த சாமாஜிகா கதம் அபிநய கர்த்தரி நடே ரசம் அனுமினோதி, நடஹ யதா ராமஸ்ய அபிநயம் கரோதி வேஷபூஷணம் தாரயித்வா ததா கதம் ஸ்ரோதாரஹ தம் நடம் ராமம் மன்யந்தே யதா சதுனர. இப்போ வந்து உங்களுக்கு கண்டனம் மாதிரி ஆரம்பிக்கிறது. அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா,
यतः परन्तु अत्र सामाजिकः सामाजिकनाः இருக்கக்கூடிய ஒருவன் எப்படி வந்து நடனத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை இவனால அனுமானம் பண்ண முடியும் நடே ரசம் கதம் அனுமினோதி நடனத்துல ஒரு ரசத்தை எப்படி இவன் அனுமானம் பண்ண முடியும் அடஹ நடன் என்ன பண்றான் ராமஸ்ய அபிநயம் கரோதி ராமன போல ஒரு அபிநயம் பண்றான் வேஷாபூஷம் தாரயித்வா அதே போல ட்ரெஸ் பண்ணிக்கிறான் அபிநய கர்த்தரி சாரி ததா அப்பொழுது என்ன ஆறுது ஸ்ரோதாரா தம் நடம் ராமம் கதம் மன்யந்தே எப்படி அவனை சாட்சாத் ராமனா நினைச்சுக்கிறா நினைக்கிறேன் அவன் ராமன் இல்லையே சஹதம ராமஹா ராமஸ் உற்பத்திஸ்து அபரஸ்மின் காலே அபூத் எங்கேயோ திரேதாயுகத்துல பிறந்தார் ராமன் வேஷபூஷாதினா அனுகரோதி எப்படி ஒரு பல பல வேறுபட்ட காலங்களில் இருக்கக்கூடிய நாயகன் இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு நாயகன் அப்படின்னுட்டு உங்களுக்கு அந்த வேஷபூஷத்தை வந்து அப்படியே அனுகரணம் பண்ண முடியுமா நம்ம ஏதோ நினைச்சுக்கிறோம் இதுதான் ராமன் போட்டு இருந்திருப்பாருன்னு அந்த ஒரு டிரெஸ் போட்டுக்கிறோம் அப்படிதான் ராமன் போட்டு இருந்தாருன்னு யாருக்கும் தெரியாதோ இல்லையோ அத்த உச்சியதே சர்வப்பிரதமம் சிக்ஷகா அபிநய கர்த்தாரம் நடம் சம்யக்கு சிக்ஷயதி சோ முதல்ல வந்து ஒரு நடனுக்கு நன்னா சொல்லித்தரர் அபிநயத்தை சொல்லி தந்ததுக்கு அப்புறம் புனக சஹ நடஹா பௌனப்புண்யேன குரு உபதேசம் சிந்தயித்வா மறுபடியும் மறுபடியும் குருவனுடைய உபதேசத்தை யோசிக்கிறான் வாரம் வாரம் அபியாசம் கரோதி மறுபடியும் மறுபடியும் அது ஒரு இது பண்ற பிராக்டிஸ் பண்றான் அபியாசேன தத்ர நடே ராமஸ்ய ஆரோபா பவதி ஹி பிகம் சோ மச் ஒன் கேரக்டர் தட் நம்ம ராமன வந்து அங்க சூப்பர் தத்பஷாத் ரசஸ்ய ஆஸ்வாதஹா பவதி இதோட நிறுத்திப்போம் என்னன்னா சமீச்சீனம்ங்கிறது சித்தாந்தியோட பட்சம் அது ஆமா அந்த இடத்துல இதிங்கிறது வரைக்கும் ஒரு ஒரு இதை போட்டுருக்கோம் கமா மாதிரி போட்டுருக்கோம் இல்ல ஸ்டாப்பே போட்டுருக்கோம் அந்த இடத்துல போட்டுட்டேன் தத்பஷாத்து ராமனுடைய ஆரோபம பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து ராமனுடைய ஒரு அந்த ஒரு ரசத்தை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு ஒரு சித்தாந்தம் இவரோடது ஸ்ரீசங்குகந்து அதுதான் அவருடைய மதம் அந்த பூர்வபக்ஷத்தை இப்போ கண்டனம் பண்ணி சொல்றார் விஸ்வநாதர் தது தூ ந சமீச்சீனம் இப்படி நினைக்கிறது கிடையாது கேவலம் கதம் சிக்ஷாபியாசாதினா மாத்திரேன நடே ராமஸ்ய ஆரோபகா பவிதும் அர்ஹதி அந்த இதுல ஸ்லோகம் எப்படி இருக்குன்னா சிக்ஷாபியாசாதி மாத்திரேன ராகவாதேகே ஸ்வரூபதாம் ஸ்வரூபதாம் தர்ஷயன் நர்த்தகோ நைவ ரசஸ்ய ஆஸ்வாதகா பவேத் ஒரு நாட்டியாச்சாரியன் குரு சொல்லி கொடுத்த அபிநயத்தை புடிச்சுண்டு அதை திருப்பி திருப்பி அபியாசம் பண்றதுனால ஒரு நடன்ல வந்து நம்ம ஒரு ராகவனுடைய ஒரு ஆரோபம் பண்ணி பாக்குறோம் நளன் தூஷ தமயந்தி துஷ்யந்தன் இந்த மாதிரி விஷயங்களை ஆரோபம் பண்றோம் அதை காம்பிக்கிற ஒரு நர்த்தகன் இடத்துல எப்படி நம்ம ரசத்தை ஆஸ்வாதம் பண்ண முடியும் முடியாது அத சொல்ல கதம் கேவலம் சிக்ஷாபியாசாதினா மாத்திரேன கத்தனத்தினால் மட்டும் நடே ராமஸ்ய ஆரோபா பவிதும் அர்ஹதி நடனிடத்துல ராமனை பத்தி ஒரு சூப்பர் இம்போசிஷன் அனுகரணம் தஸ்யேவ வஸ்துனஹா ஜாயதே யஸ்ய சாக்ஷாத் தர்சனம் அபூத் நான் நேர ஒருத்தர் நடந்துட்டத பார்த்தேன்னா இப்ப என்னோட குரு வந்து எப்படி சொல்லி தராரோ பாடம் சொல்லி தராரோ அதை நான் பார்த்தேன் அதை அப்படியே நான் வந்து இமிடேட் பண்ண முடியும் நான் பார்த்ததுனால அப்போ உள்வாங்கிண்டு அதை வந்து என்னதான் ஆக்கிண்டு நான் ஒரு இமிடேட் பண்றதுங்கிறது பாசிபிள் இங்க ஒரிஜினல் ராமன நடன் பார்த்ததே கிடையாது அண்ட் இட் இஸ் ஹிஸ் ஓன் கிரியேட்டிவிட்டி டு பிரிங் அவுட் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஸ் ஹி பிளீசஸ் இட் இஸ் ஹிஸ் கிரியேட்டிவிட்டி அதனால என்னைக்கோ இருந்த பின்ன கால சம்பந்தினா அந்த அனுகரணம் தசைவ வஸ்துனஹா ஜாயதே யஸ்ய சாட்சாத் தர்சனம் அபூத் எந்த வஸ்துவனுடைய ஒரு சாட்சாத்தா பிரத்யக்ஷம் நம்ம பார்த்திருக்கோமோ அந்த வஸ்துக்கு தான் அனுகரணம்ங்கிறது கரெக்டா இருக்கும் நடஹா நடன் எப்படி பின்ன கால சம்பந்தினா ராமஸ்ய சாட்சாத் தர்சனம் து கதாச்சிதபி ந கிருத்தவான்
ஒரு நாளும் அவன் பார்க்கல ராமனை. ததா கதம் தம் அனுகரோதி, எப்படி அவனை அனுகரணம் பண்ண முடியும், இமிடேட் பண்ண முடியும்? ஏவமேவ ராமஹ யது உத்கிருஷ்டம் காரியம் கிருதவான் தாத்ருஷி புத்திஹி ராமம் பிரதி வர்த்ததே. ராமன் ஒரு பெரிய வசத்தியான காரியம் பண்ணிருக்காங்கிற ஒரு புத்தி தான் நமக்கு வந்து வரும் ராமனை குறிச்சு. சிக்ஷாபியாச மாத்திரேன தாத்ருஷி புத்திஹி கதமபி ந பவிதும் அர்ஹதி. தாத்ருஷி புத்திஹினா வந்து ராமன் ராமன மாதிரியே ஆகிறதுங்கிறது முடியாது முடியாது. ஆகையினால அனுகர்த்தரி நடே ரசகா ந உபஜாயதே. அதுக்கு வந்து கீழே பரிஸ்தி கிஞ்ச காவ்யார்த்த பாவேன அயமபி சபியபத ஆஸ்பதம் எதி புனகா நடஹா. ஓ, இது அடுத்ததுக்கு போயிடுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, பரிஸ்தி விசேஷே அனுகர்த்திருகத ரசஸ்ய விசாரஹான்னு ஆரம்பிக்கிறேன். சம்பிரதி புனக கிரந்தகாரஹ வததி கேனசித் பரிஸ்தி விசேஷேன அனுகர்த்தரி நடே ரசஹா பவிதும் அர்ஹதி. என்ன, எதி அபிநயகர்த்தா நடஹா, அபிநயத்தை பிடிக்கிற ஒரு நடன் ராமஸ்ய ஸ்வரூபாதிகம் சம்யக் தாரயித்வா அபிநயம் கரோதி, அப்படி அவன் வந்து பண்றான்னா ததா சாமாஜிகா தஸ்மின் ரச ஆஸ்வாதம் அங்கீகரோதி. சாமாஜிகன் ஒருத்தன் பிரேட்சகன் இருக்கானு இல்லையோ, அவன் வந்து இந்த ரசத்தை ஆஸ்வாதனம் பண்ணலாங்கிறது, யூ கேன் அக்செப்ட் தட் ஹி என்ஜாய்ஸ் த ரச. ஒன்லி வென் அவன் ராமனுடைய ஸ்வரூபத்தெல்லாம் நன்னா மனசுல வாங்கிண்டு அபிநயம். லோகே திருஷ்யதே கஷ்டன அபிநய கர்த்தா ஸ்வகீயேன அபிநயேன சர்வான சாமாஜிகான ஆகுலாதேதி. அதனால தானே சில பேர் பண்ணது வந்து இட் ரீச்சஸ் த ஹார்ட், சில பேர் பண்ணது இட் டசன்ட் ரீச்சஸ் த ஹார்ட். அந்த மாதிரி இருக்கு, நம்மளே வி கேன் சீ அவர் செல்ஸ் இல்லையா. ஆமா. சோ ஆனாலும் அந்த அபிநய கர்த்தா ரச ஆஸ்வாதகமாக எப்பவாவது ஹி கேன் ப்ரொடியூஸ் ஓன்லி வென் ஹி இஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்கில்ஃபுல் ஆக்டர் அப்படிங்கிறது விஸ்வநாதருடைய பட்சம். இங்க காவ்யார்த்த பாவனேன அயம் அபி சபியபத ஆஸ்பதம் அப்படிங்கிற. சோ காவ்யத்தினுடைய அர்த்தம் அந்த பாவனை, அது எல்லாத்தையும் உள்வாங்கிண்டு அதோட ஒருத்தன் நடன் நடிச்சான்னா மேலோட்டமா வெறும் டயலாக மனப்பாடம் பண்ணி சொல்றவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்க போறது இல்லையா. அதுக்காக இந்த இந்த ஒரு காரிக்கைய சொல்றேன். சிவாஜி கணேசன் ஆக்ட் மாதிரி. ஆமா, அபிநயேன. ஆமா, ஸ்வகீ அபிநய கர்த்தா ஸ்வகீயேன அபிநயேன சர்வான சாமாஜிகான ஆஹ்லாதயதி. எல்லா நடி ஆடியன்ஸையும் அவன் வந்து கவர்றான். சாமாஜிகா அபி தம் அபிநய கர்த்தாரம் ராமம் ஏத்துன்றோம். நிறைய விஷயத்துல நமக்கு எல்லாம் வந்து ஐதர் பங்கஜ் தீர் தான் வந்து கர்ணன், இல்லைன்னா வந்து தமிழ் பார்த்தவாளுக்கு எல்லாம் சிவாஜி கணேசன் தான் கர்ணன் அப்படின்னு ஒரு மனசுல நம்ம வந்து போட்டு வச்சுருவோம். அந்த காலத்துல ராமராவ் தான் கிருஷ்ணனே ஒரு ஒரு காலத்துல இருந்த. ஆமா, before this idu we have not seen and maya bazar paatha vaalukku vandu rangarao da gadodgajan nu thonnu namakku. So it's a very natural thing because ava vandu and the character nudiye oru bhavanaiya nangu manasula vaangindathunaala able to portray it and bring it in front of our eyes so much that nammala vandu attract panni namba vandu oru rasatha aaswaadam pandrom. தததனுகூலமேவ தேன சக ஆசரணம் குர்வந்தி. புரியுது இல்லையா? லோகே ததா பௌஷஹ த்ருஷ்யதே. ஆமாம், ஏவம் ஸ்திதே ஸ்ததி கதாச்சித் சக அபிநயகர்த்தா ரசாஸ்வாதகஹ பவிதும் அர்ஹதி இத்யே பாஷயஹ க்ரந்தகாரஸ்ய விஸ்வநாதஸ்ய வர்த்ததே. ஆமா, மூலபாட்டம் பார்த்தேன்னா அதுல வந்து காவ்யார்த்த பாவனேன அயமபி சபியபத ஆஸ்பதம். சபியஹாங்கிறது சாமாஜிகா,
அவர்களுடைய சபிய பதம் அவ அந்த ஒரு ஸ்தானத்துக்கு இருப்பிடமாக ஆயிடுறது. சோ தே ஐடென்டிஃபை தெம்செல்ஸ் வித் சச் எ பர்சன். ஆமா, அந்த கரெக்டரோட டு எக்ஸ்பீரியன்ஸ் தட் ரசம் அந்த நர்த்தகனிடத்துல. யதி புனஹ நடஹ அபி காவ்யார்த்த பாவனையா ராமாதி ஸ்வரூபதாம் ஆத்மனஹ தர்ஷயேது. ஒருவேளை அவன் காவியார்த்தனுடைய அர்த்தத்தை வந்து மனசுல வந்து வாங்கிண்டு அவன் ராமன மாதிரி அவன் தன்னை வந்து காண்பித்தான்னா, ததா சோ அபி சபிய மத்தியே ஏவ கண்யதே, அவனையும் வந்து ஒரு மனுஷாளுக்கு நடுவுல அவனை போற்றரா, அவனை தே பிரேஸ் ஹிம் அமங்க த ஆடியன்ஸ் இல்லையா. இன்னைக்கும் எத்தனையோ நல்ல ஆக்டர்ஸ் எல்லாம் நம்ம வந்து பிரேஸ் பண்ற மாதிரி. இப்ப நெக்ஸ்ட் செக்ஷன் என்னன்னா, ரசம்ங்கிறது ஞாபியம் இல்ல, காரியம் இல்ல, ரசம்ங்கிறது நித்தியமும் இல்ல அப்படிங்கறத சொல்ல வரப்போறார். ஞாபியம்னா என்ன? ஒரு வஸ்து, அறியப்பட வேண்டிய ஒரு வஸ்து, அதாவது ஜன்யம். காரியம்ங்கிறச்சு உற்பத்தி ஆகக்கூடிய வஸ்து. ஞாபியம்னா அனுமாபியம்ங்கிற ஒண்ணு. அப்புறம் நித்தியம்ங்கிறச்சு எப்பவுமே ரசம்ங்கிறது இருந்துட்டு இருக்கு. இந்த மூணு விஷயத்தையும் இப்ப கண்டனம் பண்ண போற மூணு செக்ஷன்ல உங்களுக்கு. சோ அதுதான் வந்து டெக்ஸ்ட்ல உங்களுக்கு என்ன இருக்கு, நாயம் ஞாப்யஹா ஸ்வசத்தாயாம் பிரதீதி அப்யபிசாரதா யஹா ஹி ஞாப்யஹா கடாதிஹி சன்னபி கதாச்சித் அஜ்ஞாதா பவதி நஹி அயம் ததா பிரதீதி மந்தரேன அபாவாத்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்றாரு. அதுக்கு வந்து யஸ்மாத் ஏஷஹா விபாவாதி சமூகாலம்பனாத்மகா அப்படின்னு முடிக்கிறார். இதுக்கு வந்து உங்க மெட்டீரியலை கிளீனா விவரிச்சு கொடுத்துருக்கிறதுனால அதுக்கு போவோம். ரசஹா ரசஸ்ய ஞானாந்தர விஷய கிராஹியத்துவம் நிரஸ்யன்னு ஸ்வப்பிரகாசத்துவம் திருடீகர்த்தும் கிரந்தகாரஹா பிரதிபாதயதி. எதுக்காக இந்த செக்ஷன் எடுக்கிறார்? ஒரு ரசம்ங்கிறது எங்க இருக்கு சொல்லுங்க. இதோ வந்துட்டேன், பேஜ் நம்பர் 1 அந்த புது புக்ல, ரெண்டாவது புக். தட் இஸ் எதுக்காக இங்க வந்து கிரந்தகாரர் வந்து இந்த ஒரு செக்ஷன் ஆரம்பிக்கிறார்னா, ஞாபியா ந காரியா ந நித்யா அப்படிங்கிற மூணு செக்ஷன், ரசத்தினுடைய ஞாபியத்துவம் காரியத்துவம் நித்தியத்துவம், இது மூணு குவாலிட்டிஸையும் கண்டனம் பண்றார். இந்த தர்மங்கள் கிடையாது ரசத்துக்குன்னு சொல்றார். ஃபர்ஸ்ட் வந்து ஏன்னா, ஃபர்ஸ்ட் ரசம்ங்கிறது ஸ்வப்பிரகாசத்துவம், அதுக்கு தானே இட் ரிவீல்ஸ் இட்செல்ஃப், அபிவ்யக்தி ஆகிறதே தவிர இது உற்பத்தி கிடையாது. பட்டலோல்லட்டன் சொன்ன மாதிரி உற்பத்தி கிடையாது, இல்ல ஸ்ரீசங்கூக்கன் சொல்ற மாதிரி அனுமாப்பியம் கிடையாது, அதுக்கு அனுமிதிஹி கிடையாது, இட் இஸ் நாட் டெட்யூஸ்ட். அகைனால அத வந்து கண்டனம் பண்ணி இப்ப சொல்லணும். ஒவ்வொரு ஆஸ்பெக்டையும் எடுத்து அவர் கண்டனம் பண்றார். ஸ்வப்பிரகாசத்துவம்ங்கிற பாயிண்ட வந்து திருடம் பண்றதுக்காக விஸ்வநாதர் ஆரம்பிக்கிறாரு. இத அயம் ரசஹா ந ஞாப்யஹ பவதி நச்ச ஜன்ய ஞான விஷயஹ, ஞாப்யமும் இல்ல காரியமும் இல்லை. யதோஹி அயம் ரசஹ ஸ்வசத்தா அவஸ்தாயாம் ந கதாபி வ்யபிசரதி. அப்படின்னா ஸ்வசத்தா, தான் தன்னுடைய இருப்பு, அந்த ஒரு அவஸ்தையில இருந்து, அதாவது ஒரு இட் இஸ் ஆல்வேஸ் பிரசன்ட்ங்கிற மாதிரி இல்ல, இட் இஸ் தன்னிலை, தன்னிலையிலிருந்து அது வந்து விலகாமல், விலகவே விலகாது. ஆமா, எதா ரசப்ரதீதிஹி பவதி ததா பூர்ணரூபேண பவத்யேவ, யதி ந பவதி ததா நியூனரூபேண லகு ரூபேண வா ந பவதி அதஹ ஏதஸ்ய ஸ்திதிஹி ஞாப்யத்வேன ந பவதிங்கிறார். என்னன்னா, ரசம்னு நமக்கு புரியறச்சு அது அப்படியே பூர்ணமா தான் நமக்கு புரியுறது, இதுல கொஞ்சம் புரியுறது கொஞ்சம் புரியல, இது வந்து எப்படி இங்க ரசம் வருது வரல அந்த மாதிரி எல்லாம் இல்ல, ஆர் கம்ப்ளீட்டாவே நமக்கு தெரியல. கம்ப்ளீட்டா தெரியலன்னா அந்த ஞானம் இருக்கணும், இல்லைன்னா அந்த கவி அந்த மாதிரி ஒரு ஸ்லோகத்தை எழுதல. சோ கவி அந்த மாதிரி ஸ்லோகத்தை எழுதலைன்னா நமக்கு ரசம் புரிய போறது இல்ல. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஞானம் இல்லைன்னா நமக்கு ரசம் புரியாது. சோ எதர் யூ அண்டர்ஸ்டாண்ட் ரசம் or you don't, there can be only two possibilities, yes no. So nyuna rupena lagu rupena va na bhavati purna rupena eva bhavati, either asti athava nasti, adanal asya sthitihi gnyapyatvena na bhavati, innonu kondu vandu namakku kaanbikkiradhu ingra mari illa, ena innonu kondu vandu kaamikkiradhu ingarche ipo
ஒரு வழக்கெடுத்துன்னு வரும், இருட்டான ரூம் இருக்கு, அந்த இருட்டான ரூம்ல ஒரு புஸ்தகம் இருக்கு, அந்த புஸ்தகம் இருக்கிறது நமக்கு தெரியல, ஆனா முன்னாடியே இருக்கு. இந்த வழக்கு என்ன பண்றதுன்னா கொண்டு வந்து அந்த புஸ்தகத்தை நமக்கு காமிச்சு கொடுத்துருவோம். இட் டசன்ட் மீன் தட் அந்த அந்த இட் எக்ஸிஸ்டட் பிஃபோர் தி பீபம் ஆல்சோ. அதே போல யோ யா பதார்த்தா ஜ்ஞாபியா, எந்த பதார்த்தம் ஜ்ஞாபியம்னு எடுத்துக்கிறோமோ சா ஸ்வப்ரதீதி அபாவகாலே அபி திஷ்டதி, அது அறியப்படும் காலத்துக்கு முன்னாடி கூட அது இருந்தது. ஆமா, அந்த அறியப்படுறது அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கோ இல்லையோ, அந்த சமயத்துல இல்லாமல் அது அறியப்படுற ஒரு அதனுடைய ஞான அபாவம் இருக்கிற காலத்திலயும் அது இருந்தது. நான் இன்னைக்கு கொண்டு வந்து இந்த வழக்கு கொண்டு வந்து காமிச்ச உடனேதான் அது வந்து இட் ஜஸ்ட் மேனிஃபெஸ்டட்னு இல்லையே, ஆல்ரெடி எக்ஸிஸ்டட். ரசம் அந்த மாதிரி இல்ல, விபாவ அனுபவங்கள் எல்லாம் வர்றச்சே இட் ஜஸ்ட் மேனிஃபெஸ்ட்ஸ் இட்செல்ஃப் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். So you cannot say அது வந்து கடம் போல ஞாபிய வஸ்துன்னு சொல்ல முடியாது. So கடாதயஹ தீபாதீனாம் பிரகாஷ மாத்யமேன பிரத்யக்ஷி பவந்தி, பிரத்யக்ஷமா ஆக்கறோம் தேஷாம் சத்தா பவத்யேவ. ரசஸ்ய இயம் ஸ்திதிஹி ந பவதி, ரசத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்திதி இல்லையே. பிரதீதேஹே வினா ரசஸ்ய சத்தா ந பவதி, அத அந்த அந்த ரசத்தினுடைய ஞானம் இல்லாமல் ரசத்துக்கு இருப்பு, இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், தேர் இஸ் நோ எக்ஸிஸ்டன்ஸ் ஃபார் இட், இட் ஒன்லி எக்ஸிஸ்ட் அட் த டைம் வி அண்டர்ஸ்டாண்ட் இட். சத்தானா இருப்பு இல்லையா? இருப்பு தான். ஆமா, டு பீ சத்தானா அஸ்தி, அஸ்தி. ஆமா, டு பீ. சோ அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் அர்த்தம், ரசத்தினுடைய எக்ஸிஸ்டன்ஸ் ஆனது ஞானம் இல்லாத கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இப்போ ரசம்ங்கிறது எல்லா சமயத்திலயும் எல்லா இடத்துலயும் இருந்துட்டே இருக்க சுங்காரம் அப்படிங்கிறது கிடையாதே. இந்த ஒரு ஒரு அதுக்குன்னு ஒரு உண்டாகிறதுக்கோ இல்ல அது வந்து அபிவியக்தி ஆகிறதுக்கோ அப்பியர் ஆகிறதுக்கு ஒரு கேட்டலிஸ்ட் வர்றச்சே தான் இட் மேனிஃபெஸ்ட் இட் செல்ஃப். அதனால ஞாபியகா இல்லங்கிறார். ஞாபியகானா என்ன? அறியப்படியது, அறியப்படுறதுக்கு யோக்கியம், ஞாத்தும் யோக்கியத்துவம் அதுக்கு இருக்குன்னு இல்ல. எனக்கு வந்து மொபைலே தெரியல, இல்ல எனக்கு வந்து ஈமுங்கிற ஒரு அனிமல் தெரியவே தெரியாது. ஆனா does that mean that it didn't exist? அவசியம் இல்ல, it did exist. ஆமா, அது வந்து இருந்த வஸ்துவை காண்பித்து கொடுக்கிறது. ரசம் அப்படி இருந்த வஸ்து இல்ல, அது இல்ல, அது காண்பிக்கிற சமயத்துலதான் அதனுடைய இருப்பு தெரியும். விபாவாதி சமூகசிய ஆலம்பன சமூகசிய அனாலம்பனவா சமூகசிய ஹேதுத்வாது, சமூகாலம்பன ஹேதுத்வம் இருக்கணும். விபாவாதி சமூக சமூக ஆலம்பன ஹேதுத்வாது ஆர் சமூகசிய, விபாவாதி சமூகசிய விபாவம் முதலிய சமூகம் அந்த கூட்டத்தை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால, அத வந்து சப்போர்ட்டா வச்சுட்டு இருக்கிற காரணத்தினால ரசம்ங்கிறது காரியமபி நாஸ்தி, அந்த ரசம் காரியமாகவும் இல்லை. இப்ப ஞாபியம் இல்லைன்னு சொல்றோம், ஏன்னா பிரதீதிம் வினா ரசசிய சத்தா ந பவதி, அதஹ ரசஹ ந ஞாபியஹான்னு முடிச்சர். ஓகே, நாயம் ஞாபியகாங்கிறச்சு கீழே அந்த காரிக்கைக்கு கீழே பார்த்தேன்னா யோகி ஞாபியகா கடாதிஹி, எந்த ஒரு ஞாபியமா இருக்கக்கூடிய வஸ்து கடம் முதலிய கடபடம் முதலியவைகள் சன்னபி கதாச்சித அஜ்ஞாதகா பவதி, சில சமயம் தெரியாமலும் இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி இந்த ரசத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் கிடையாது. நஹி அயம் ததான நஹி அயம் ரசஹா ததா ஞாபியகா, ஏன்னா பிரதீதி மந்தரேன அபாவாது, பிரதீதேகே வினா ரசம் வந்து கிடையாது. பிரதீதி அவ்யபிசாரதான்னு போட்டிருக்காரு டெக்ஸ்ட்ல. அடுத்தது வந்து காரியம் இல்லைங்கிறார். எஸ்மாத்து எந்த காரணத்தினால ஏஷா விபாவாதி சமூகாலம்பனாத்மகா தஸ்மாத்து ந காரியஹான்னு எடுத்துக்கணும் அந்த அடுத்த காரிக்கையை.
எந்த காரணத்தினால விபாவம் முதலிய சமூகாலம்பன சமூகாலம்பனம்னா அப்படியே சேர்ந்து ஒரே விடிக்காதான். இப்போ ஒரு புஸ்தகத்தை பாக்கறச்சேயே அதனுடைய கலரோடு சேர்ந்துதான் நம்ம வந்து விசிஷ்ட புத்தியாதான் அதுக்கு வந்து கிரகிக்கிறோம். நம்ம வந்து விசேஷணம் தனியா விசேஷியம் தனியா கிரகிக்கிறது, நீல கலருங்கிறத தனியா கிரகிச்சு புக்குங்கிறத தனியா கிரகிக்கிறோமோ இல்லையே? இந்த சட்டைய பாக்கறச்சேயே ரெட் சட்டம்தான் நமக்கு வந்து மனசுல புரியறது, அதுக்கு வந்து சமூகாலம்பனம்னு பேரு. உங்களுக்கு யூ நெவர் பெர்சீவ் த ரெட் கலர் ஆஸ் அபார்ட் ஃப்ரம் த கிளாத் இல்லையா? சோ அத கிரகிக்கறச்சேயே எல்லாத்தையுமா சேர்த்துதான். அதே போல இங்க வந்து ரசம்ங்கிறது விபாவாதி சமூகாலம்பனாத்மகா, அந்த விபாவ அனுபவ வியபிச்சாரி பாவங்களோடு சேர்ந்து எது வந்து ப்ராமினன்ட்டா தெரியறதோ அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியுது. இப்ப சட்டைன்னு தெரிஞ்சா சட்டையோடு வந்து கலர் தான் ஃபர்ஸ்ட். இல்லையா யோசிச்சு பாருங்க எப்படி எது ப்ராமினன்ட்டாங்கிறது புத்தி கிராகியம் அது. ஓகே, see what your brain understands, what signals your eyes send to the brain ingirathu immediate buddhiyada eduthukrom. Okay, na gavanikkala ingirathu vera, neenga gavanichirpeela irukum adu vandu oru manasula vandu potu adu vandu idu red appadina manasula fix pannirukka mattaila irukum ana paakkarche kannu vandu grahikkirathu. It cannot take this cloth as a black and white cloth. கண்ணு கிரகிக்கிறச்சே உங்களுக்கு வந்து விசிஷ்ட புத்தியா தானே கிரகிக்கிறது. அதுதான் சொல்றாரு. அதே போல விபாவம் ஒன்னே ஒன்னு விபாவம் தான் இருக்கு. இப்ப மாளவிகாவை பத்தி மத்திரம் டிஸ்கிரைப் பண்ணிருக்காரு, தீர்காட்சம் அப்படிங்கறதெல்லாம் டிஸ்கிரைப் பண்றச்சே அந்த இடத்துல அக்னிமித்ரனோட ஆசையும் சேர்ந்துதான் நம்ம கிரகிச்ச அந்த இடத்துல சிங்கார ரசத்துக்கு பிரதீதி ஏற்படுது இல்லையா? சமூகாலம்பனாத்மகாங்கிற விபாவாதி ஞானம் தஸ்ய காரணம் சியாது. விபாவம் முதலிய விஷயங்களுடைய ஞானம் வந்து அந்த ரசசிய காரணம் சியாது. எதோஹி விபாவாதீனாம் அனந்தரமேவ ரசசிய நிஷ்பத்தி பவதி. விபாவத்துக்கு அப்புறம் தானே நமக்கு ரசம் ஏற்படுறது. ஏவம் யதா சியாது ததா ரசசிய ஆஸ்வாதனம் பவதி. எப்போ இருக்கோ அப்போதான் வந்து நமக்கு ரசத்தினுடைய ஆஸ்வாதனம். ததா விபாவாதீனாம் பிரதிதி ந பவேத் காரண கார்யயோஹோ ஞானஸ்ய பின்ன கால அவச்சின்னத்வாது. இது என்ன? காரணம் இருந்துட்டே இருந்ததுன்னா காரியம்ங்கிறது உங்களுக்கு வந்து இப்போ எப்படி சொல்றது, ஓகே மண் இருக்கு, மண்ணை வந்து நம்ம பானையா பண்ணிடுறோம், இல்லைன்னா சுவர்ணம் இருக்கு, தங்க காசு இருக்கு, தங்கத்தை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு தோடு பண்றோம். காரணத்துக்கு அப்புறம் தானே காரியம் ஏற்பட முடியும். காரணத்துக்கும் காரியத்துக்கும் ஞானத்திற்கும் பின்ன காலம் இருக்கு. பின்ன கால அவச்சின்னத்துவாதுன்னா இட் இஸ் கன்ஃபைன்ட் பை டிஃபரெண்ட் டைம்ஸ். என்னது? காரணம் காரியம், அதுக்கப்புறம் அந்த காரண காரியத்தினுடைய ஞானம். சோ சுவர்ணம் இருக்கு, அத வந்து ஒரு இயர்ரிங்கா பண்ணிருக்கா, அதனுடைய ஞானம் நமக்கு ஏற்படுறது. இது ஒவ்வொன்னும் ஹேப்பன்ஸ் அட் எ டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டைம். அப்படியே ஒருவேளை சுவர்ண தங்கமயமான ஒரு தோடை வந்து வச்சிருக்கான், அதனுடைய ஞானம் அந்த தோடு இருந்ததுக்கு அப்புறம் தான் அதனுடைய ஞானம்ங்கிறது ஏற்பட போகும். அதே போல இங்கேயும் சோ விபாவாதீனாம் பிரதீதிஹீன பவேத்ங்கிறச்சே நமக்கு வந்து உங்களுக்கு உங்களுக்கு அந்த தோடுங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் சுவர்ணம் இருக்கும். ஆனா சுவர்ணத்தையே நம்ம வந்து பார்த்துட்டு இருப்போமா? அது வந்து பெரிய அத்வைதி லெவல் தான். அது நம்ம சாதாரண லெவல்ல வந்து இப்ப என்ன ஆயிடுதுன்னா மாளிகாவினுடைய டிஸ்கிரிப்ஷனை வந்து கோட்டை விட்டுட்டு நம்ம வந்து திருப்பி திருப்பி அந்த ரச அனுபூதியை பார்த்துட்டு இருப்போம். வி மே நாட் இப்ப உத்தரராம சரித்திரத்துல ராமனுடைய சோகத்தை ராமஸ்ய புட்டபாக பிரதீகாஷோ ராமஸ்ய கருணோ ரசாங்கிறச்சு ராமன் எப்படி அழுதாங்கிற ஒரு ஃபீலிங் நமக்கு வந்து அத மனசுல ஆஸ்வாதனம் பண்ணிட்டே இருப்போமே தவிர வி மே ஹவ் ஃபர்காட்டன் தி ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் தட் ஆர் தேர் விச் கேம் டுகெதர். அதுதான் நமக்கு வந்து மனசுல ரச பிரதீதியை ஏற்பட்டது. சோ ரசத்தை ஆஸ்வாதனம் பண்ற சமயத்துல விபாவங்கள் தனித்து நிற்காது. அந்த விபாவங்களோ என்ன, இஃப் யூ சே இஃப் ஐ ஆஸ்க் யூ உத்தரராம சரித்திரத்துல உங்களுக்கு ரொம்ப நீங்க ரசிச்சது என்ன அப்படின்னா உங்களால பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியாது. இந்த இடத்துலதான்
இந்த ஒரு பர்டிகுலர் ராமன்னாலதான் எனக்கு வந்ததுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ராமன் வந்து வீர ரசத்தையும் காமிச்சிருக்கான், அவன் வந்து சிங்கார ரசத்தையும் காமிச்சிருக்கான் பின்னாடி, அதே ஒரு வாத்சல்ய பாவத்தையும் காமிச்சிருக்கான் குழந்தைகிட்ட பேசுறது. எப்படி உங்களுக்கு நீங்க அந்த கருண ரசத்தை தான் அனுபவிச்சேன்னு நீங்க சொல்ல முடியும்? வெறும் ராமன் கிட்ட வரல, ராமன் வந்து அந்த மூணாவது அங்கத்துல சீதையோட பழகிறப்ப இது பேச்சும் அவன் அனுபவிக்கிற அந்த ஸ்பர்ஷமும் அந்த அனுபவங்கள் வருது, அந்த வெபிசாரி பாவங்களும் அங்க இருந்தது, எல்லாமா சேர்ந்து உங்களுக்கு அட் சம் பாயிண்ட் யூ எக்ஸ்பீரியன்ஸ் தட் கருணரசம். You cannot pinpoint and say that இந்த விபாவத்தினாலதான், இந்த அனுபவத்தினாலதான், இந்த சம்சாரி பாவத்தினாலதான் எனக்கு வந்ததுன்னு சொல்ல முடியும். அதனாலதான் சமூக ஆலம்பனம்ங்கிற புரியுறதா? தொடரோங்கிறதுனால நமக்கு வந்து சந்தனம் குளிர்ங்கிற ஒரு ஒரு ஞானம் இருக்கு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அந்த குளுமைங்கிறதுல இருந்து நமக்கு ஒரு சுகம்ங்கிற ஒரு விஷயம் ஏற்படுறது. அந்த சுகத்தினுடைய ஞானம் அண்ட் அந்த குளுமைங்கிற ஞானம் ரெண்டும் ஒரே சமயத்துல நடக்கிறது இல்லையே, அடுத்தடுத்துதான் நடக்கிறது. ஏககாலேயே அசம்பவதி பரந்து ரசசிய பிரதீதோ விபாவாதயா ஏககாலேயே விசரந்தி. அதுதான் சொன்னேன், எல்லாமா உங்களுக்கு சேர்ந்து வர சமயத்துல காரியகாரண பாவம் எடுக்கிறச்சே வண்ணா உங்களுக்கு பின்ன கால அவச்சின்னம். இங்க என்ன எடுத்துன்னா அபிவியக்தி தான் ஏற்படுறது. இந்த இடத்துல விபாவம் முதல்ல வந்தது, விபாவத்தில இருந்து எனக்கு அனுபவம் ஏற்பட்டு பர்டிகுலர்ல இருந்துதான் எனக்கு ரசித்தது அப்படின்னு சொன்னா இட் பிகம்ஸ் காரியா. வேற அப்படி இல்லையே, இல்லை காரியம் இல்லை. ராமச்சரித்தம் பாக்கறச்சே நமக்கு ஒரு ரசம் அபிவியக்தி ஏற்பட்டதுப்பா, அவ்வளவுதான். எனக்கு சொல்ல தெரியல, அனிர்வச்சனீயம் அவ்வளவு சொல்றோம் இல்லையா அதுல, அந்த புஸ்தகத்தை படிக்கிறச்சு. உங்க இதுல இருக்குங்கிறதுக்காக சொல்றேன் அத. மேக சந்தேஷமும் அதே மாதிரிதானே, உங்களுக்கு அந்த விபிரம சங்காரத்தை அப்படி அனுபவிக்கிறோம். இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துலதான் அனுபவிச்சோங்கிறது கிடையாது நமக்கு. அப்படி சொல்ல முடிஞ்சதுன்னா இஃப் இட் வாஸ் பாசிபிள் டு பின் பாயிண்ட் தென் யூ கேன் சே இதுதான் காரணம் ரசம் காரியம் அப்படின்னு பிக்ஸ் பண்ண முடியும். முதலியவைகளுடைய ஒரு சமூக ஆலம்பனம் விசிஷ்ட புத்தியோட நம்ம கிரகிக்கிறோம், அப்படிதான் ரசத்தினுடைய ஞானம் ஏற்படுறது. ஏதஸ்மாதேவ காரணாது விபாவாதீனாம் ஞானம் ரசசிய காரணம் நாஸ்தி. காரணம் நாஸ்தின்னு இங்க வந்து இதுவா சொல்லிடுறார். காரணம் எப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்தாயி பாவத்துக்கு காரணமா ஆகி அந்த ஸ்தாயி பாவத்தினுடைய பரிமளிப்பு தான் உங்களுக்கு வந்து ரசம் ரசமாக. ஆமா, சோ டைரக்டா உங்களுக்கு வந்து காரணம்னு சொல்லி ரசம் காரியம்னு சொல்ல முடியாது. ஸ்வயம் பிரதி பிரதி ஸ்வஸ்ய காரணத்துவம் ந பவதி. இது ஓ சாரி இங்க மிஸ் பண்றேன். ரசசிய காரணம் நாஸ்தி ந பவதி ஸ்வயம் பிரதி ஸ்வஸ்ய காரணத்துவம் ந பவதி ஏதான் விஹாய அன்யஸ்ய காரணதா அபி நாஸ்தி சம்பவஹ அதஹ ரசஹ கஸ்யாபி வஸ்துனஹ காரியம் பவிதும் ந சக்யதே. சோ ரசம் ரசத்தினாலதான் ஏற்படுறது, ரசத்துக்கு வேற ஒண்ணுமே காரணம் இல்லை, ரசம் காரணம் அப்படின்னு சொன்னோம்னாலும் தப்பு அது. பிகாஸ் ஒரு விஷயம் அதுல இருந்தே ஏற்பட முடியாது. ஒரு புஸ்தகம் இந்த புஸ்தகத்துக்கு உற்பத்தி இந்த புஸ்தகத்தில இருந்தே ஏற்பட்டிருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது, முடியாது. அதனால ரசத்துக்கு ரசமே காரணமாகவும் ஆக முடியாது. அதனால இங்க பாருங்க டெக்ஸ்ட்ல வந்து என்ன போட்டிருக்க, அந்த டெக்ஸ்ட்ல இருக்கிறதையும் படிச்சு விடுறேன். எதி ரசஹா காரியஹா ஸ்யாது ததா விபாவாதி ஞான காரணகா ஏவ பவதி ததஸ்ச ரசப்ரதீதி காலே ரசத்தை அனுபவிக்கிற காலத்துல ரசத்தினுடைய ஞானம் ஏற்படுற காலத்தில் விபாவங்கள் இருக்காது. ஆனால் விபாவங்கள் இருந்துட்டு இருக்கு, இருந்துட்டே இருக்கு, தனித்து நிக்கலன்னு நிக்கலே. காரண ஞான தத் காரிய ஞானயோகம் யுகபத் தர்சனாது ஒரே சமயத்துல ஏற்படுறது நமக்கு. நஹி சந்தன ஸ்பர்ஷ ஞானம் தஜ்ஜன்ய சுக ஞானஞ்ச ஏகதா சம்பவதி ரசசிய ச விபாவாதி சமூக ஆலம்பனாத்மகதையா
சமூகாலம்பனாத்மக விசிஷ்ட புத்தியா நமக்கு தெரியறதுங்கிற காரணத்தினால விபாவங்கள் அனுபவங்கள் சஞ்சாரி பாவங்கள்ல எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு வந்து ரசத்தினுடைய அபிவியக்தி ஆயிருக்கு. அதே சமயத்துல படிச்சுட்டே இருக்கிறச்சே ரசம்னு மென்ஷன் ஆகல, அல்லது ரசம்ங்கிற ஒரு போர்ஷன் இந்த இடத்துலதான் ரசத்தை பத்தி சொல்றேன் அப்படின்னு எங்கேயுமே உங்களுக்கு சரித்திரத்துல இல்ல. அதனால சமூகாலம்பனாத்மகதையா ஏவ பிரதீதேஹே ந விபாவாதி ஞான காரணகத்துவம் இது அபிப்பிராய. விபாவத்துக்கு காரணம்ங்கிறது கிடையாது கிடையாது சரியா. அடுத்தது வந்து நித்தியத்துவ கண்டனம். நித்தியத்துவம் என்ன? நோ நித்யா பூர்வ சம்மதன உஜ்ஜிதா ஏவம் பிரகாரேன ரசா நித்யா பவதி இத்தியபி வக்தும் ந சக்யதே. என்ன சொல்றார் அதுல? ஏதோஹி விபாவாதி பாவானாம் ஞானாத்து பூர்வம் தஸ்ய ஞானம் ந பவதி. விபாவத்தினுடைய ஞானத்துக்கு முன்னாடி ரசத்தினுடைய ஞானம் இருக்கோ? இல்ல இல்ல. வேரஸ் நித்தியம்னு சொன்னோம்னா எப்பவுமே இருந்துருக்கணும். பிரம்ம ஞானத்தை பொறுத்தவரையில் நித்தியம் இல்லையாது. பிரம்ம பிரம்மஸ்வரூபம்ங்கிறது எப்பவுமே இருந்துட்டு இருக்க பிரம்மஸ்வரூபம். அதனாலதான் பிரம்மஸ்வரூபத்துக்கு அந்த பிரம்மானந்தத்துக்கு சோதரகான்னு சொல்றாரு. ஏன்னா கிடையாதுங்கிறதுனால பிரம்மஸ்வரூபம் உங்களுக்கு நித்தியம். அது மூன்று காலத்திலும் இருந்துட்டு இருக்கு. நம்ம கண்ண மறைக்கிறது அவ்வளவுதான். இதுல சொல்லுவார் கனச்சன்ன திருஷ்டி கனச்சன்ன மர்க்கம். சூரியனை வந்து மேகம் மறைச்சுடுத்துன்னு பேசுவோம் நம்ம. அப்படி இல்ல, சூரியன் இருந்துட்டே தான் இருக்கான். சூரியனை மறைக்கவும் முடியாது. நம்ம கண்ண மேகம் மறைச்சது. ஆனா என்ன சொல்றோம்? கனச்சன்ன மர்க்கம்னு சொல்றோம். அந்த மாதிரி இங்க வந்து இல்லையே உங்களுக்கு ரசம். ரசம் எப்படி? எதோஹி விபாவாதி பாவானாம் ஞானாது பூர்வம் தஸ்ய ஞானம் ந பவதி. அர்த்தாத் விபாவாதி பிரதீதேஹே அனந்தரமேவ ரசஸ்ய உத்போதனம் பவதி. விபாவத்தன் தெரிஞ்சிருந்ததுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு வந்து ரசத்தினுடைய உத்போதம் ஏற்படுறது. அப்பியரன்ஸ் இருக்கு, மேனிபெஸ்டேஷன் இருக்கு. ஏதாத்ரிஷ்யாம் ஸ்திதௌ இந்த மாதிரி ஒரு ஸ்திதியில விபாவாதி ஜானமேவ ரசகிராகம் அஸ்தி. விபாவ ஜானம் தான் ரசஜானம். இஸ் ஈக்குவல் டு போட்டு வச்சுக்கணும். அத விபாவாதீனாம் பூர்வ ஜானம் அபி ரசப்பிரதீதௌ பாதகதா. அர்த்தாத் ரசஜானாத் பூர்வம் விபாவாதீனாம் ஜானம் பவதி சேத் ததா ரசப்பிரதீதி ந சம்பவதி. ஏததபி அசமீச்சீனம் யதோ ஹி ததா விபாவாதீனாம் ஞானம் வினா அசம்வேதனதா பவதி அசம்வேதன காலே ஹி ரசஸ்ய சத்தா ஏவ ந பவதி. அசம்வேதன காலே ஹி ந பாவோ அபி அஸ்ய வித்யதே. இந்த ரசத்துக்கு வந்து அசம்வேதன காலே அது புரியாத சமயத்துல அதுக்கு இருப்புங்கிறது கிடையாது, சத்தா கிடையாது. அதனால நித்தியம் இல்லை இந்த ரசம். நித்திய வஸ்து வந்து எனக்கு நித்திய வஸ்து வந்து தெரியலங்கிறதுக்காக, பிகாஸ் ஐ டோன்ட் நோ தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பிரம்மஸ்வரூபம் ஆர் அகம் ஆத்மாங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரியலங்கிறதுக்கு. இப்போ பிளட் இருக்கு, பிளட்ல வந்து எல்லாமே ரெட் கலர்ல இருக்கு. ஒருத்தர் வந்து ஏ பாசிட்டிவ்ங்கிறா, இன்னொருத்தர் பி பாசிட்டிவ்ங்கிறா, இன்னொருத்தர் ஏபி நெகட்டிவ்ங்கிறா. நமக்கு அது கண்ணுக்கு தெரியல, எழுதியிருக்கா என்ன ரத்தத்துல. அதனால இட் டசன்ட் எக்ஸிஸ்ட்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கரெக்ட். சோ நித்திய பதார்த்தம்ங்கிறது அந்த மாதிரி, இட் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் பிஃபோர். வேரஸ் ரசம்ங்கிறது அந்த மாதிரி இட் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் பிஃபோர்ங்கிறது கிடையாது. விபாவங்களுடைய ஒரு பிரதீதி ஏற்படுறச்சேதான் விபாவாதீனாம் ஞானம் வினா அசம்வேதனதா பவதி. விபாவத்தினுடைய ஞானம் இல்லாத ரசத்தினுடைய ஞானம் இல்லை. சம்வேதனம்னா அண்டர்ஸ்டாண்டிங், அசம்வேதனதான் யூ கெனாட் அண்டர்ஸ்டாண்ட் இட் விதவுட் தி நாலெட்ஜ் ஆஃப் விபாவ. சோ அசம்வேதன காலே அது அறியாத காலத்துல ரசத்தினுடைய சத்தா ஏவ ந பவதி, ரசத்துக்கு இருப்பு கிடையாது. ஆகையினால் ரசம்ங்கிறது நித்தியம் இல்லை அப்படின்னு. சரியா? அதாவது அசம்வேதனம், சம்வேதனம்னா அறியறது ஞானம். அசம்வேதனம்ங்கிறச்சு அஜ்ஞானம். அஜ்ஞான காலே அதாவது அப்ரதீதி காலே, எந்த சமயத்துல உங்களுக்கு அந்த ரசத்தினுடைய பிரதீதி இல்லையோ. உத்தராமச்சரித்தம் படிக்கவே இல்லை இது வரைக்கும், அதனால உங்களுக்கு கருண ரசமே தெரியாது. அதை படிக்க ஆரம்பிக்கிறச்சு ராமன் சீதை விபாவம் இருக்கு, தண்டகாரண்யம்ங்கிற ஒரு உத்தீபன விபாவம் இருக்கு,
அவ ரெண்டு பேரும் பாத்துக்கறா, கொள்றா, அழறா, பேசறா, அனுபவங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் அவ கண்ல இருந்து செல்லம் வருது, கம்பகா ஒரு மூர்ச்ச அடையறா, இந்த சஞ்சாரி பாவங்கள் இருக்கு. அந்த இடத்துல சடார்னு ஒரு மேனிபெஸ்டேஷன் அட் தி சேம் டைம் தட் விபாவம், அனுபவம் அண்ட் சஞ்சாரி பாவம் ரெப்ரசென்ட். அந்த சமயத்துலதான் ரசப்பிரதீதி இருக்கு. புக்க மூடி வச்சு முதல்ல இருக்கிற சமயத்துல உங்களுக்கு கிடையாது, ஒண்ணுமே இல்லை, நதிங். அதான் சொல்றேன், அசம்வேதன காலம்ங்கிறது புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி, அதுதான் அசம்வேதன காலம். அந்த இடத்துல ரசசிய சத்தா நாஸ்தி, ஆகையினால ரசம் நித்தியம் இல்லை. சரியா?